வடக்கு அம்மன் கோவில் 13வது ஆண்டு தசரா திருவிழாவினை முன்னிட்டு மயூரி டிவி சார்பாக கொலு கொண்டாட்டம் ஆடிய குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியானது ஜமீன் சிங்கம்பட்டி வடக்கு தெருவில் உள்ள வடக்கு அம்மன் கோவிலில் வைத்து நாட்டாமை திரு முருகன் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் உபதலைவர் திரு ராஜன் அவர்களும் மேலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் கோலாட்டம் அடித்த குழந்தைகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வானது காலை 11 மணிக்கு கோவிலில் வைத்து நடைபெற்றது. வணக்கம். ஜமீன் சிங்கம்பட்டி தசரா விழாவிற்கு 13வது ஆண்டு ஆகிறது. மயூர் டிவி ஓனர் ஆர்முனையினர் அவர்கள் இந்த தசரா விழாவில் பங்கேற்று குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 60 குழந்தைகள் 2 கோயிலும் புடாயம்மன் முத்தாரம்மன் கோயில்களில் கோலாட்டம் அடித்து அம்பாளுக்கு பாட்டு பாடி உற்சாகப்படுத்தி அம்பாளின் அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நமது மயூர் டிவி நிறுவனர் ஆர்முனையினார் அவர்கள் ஊக்குவிக்கும் அளவில் பிரைஸ் கொடுத்து கொண்டு பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது 13வது ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது ஊர் சார்பாகவும் இந்த கோலாட்டம் அடிக்கும் குழந்தைகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என்னுடைய பேர் முருகன். ஊர் நாட்டாமை. ஜமீன் சிங்கம்பட்டியில் வந்து தசரா விழாவை முன்னிட்டு நம்மளுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஆர்முனையினர் அண்ணாச்சி வந்து 13 வருஷமாக இந்த குழந்தைகளுக்கு தசராவை முன்னிட்டு அதுக்கு கோலாட்டு அடிக்கிற குழந்தைகளுக்கு சரி முப்படாஜியம்மன் கோயிலுக்கும் சரி முத்தாரம்மன் ஆலயத்துக்கும் 13 வருஷமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கம்பட்டி சார்பாகவும் ஊர் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் அண்ணாச்சி புகழ் பெருசாக வளரணும் என்று நான் அம்மனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இன்னும் மேலும் மேலும் சீர் சிறப்புமாக அண்ணாச்சியோட புகழ் மயூர் டிவி மேலும் மேலும் சிறப்பு அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம்.